அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், மகர ராசியில புதன் இருப்பதால இந்த பிப்ரவரி மாதத்துல ஒரு குறிப்பிட்ட 5 ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஆனால் அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை அவங்களுடைய வாழ்க்கையில பெற உள்ளார்கள். அதாவது நவ கிரகங்கள்ல புத்தி காரகனாக புதன் இதுவரை மகர ராசியில வக்ர நிலையில பயணித்து வந்தார். இந்த நிலையில தான் புதன் 2022 பிப்ரவரி 4 தேதி காலை சரியாக 9:16 மணிக்கு நேர்கதியில திரும்பி மகர ராசியில பயணிக்க உள்ளார். புதன் நேர்பாதையில பயணிப்பதால இக்காலகட்டத்துல தன்னம்பிக்கை மற்றும் பகுப்பாய்வு திறன்களானது சற்று மேம்பட்டு காணப்படும். வேலை மற்றும் வியாபாரத்தில் வெற்றியானது கிடைக்கக்கூடும். புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாத்தியமாக உள்ளன. பரம்பரை அல்லது எதிர்பாராத ஆதாரங்கள் மூலமாக நிதி பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. நீங்கள் புதிய தொழில் செய்து கொண்டு இருந்தாலோ இல்லைனா புதிதாக தொழில் தொடங்கி இருந்தாலோ இந்த காலகட்டத்தில் செழிப்பாக இருக்கும். இப்போது 2022 பிப்ரவரி மாதம் புதன் நேர்கதியில் மகர ராசியில் பயணிப்பதால 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலனானது கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, மேசராசியுடைய 10th வீட்டில் தான் புதன் நேர்கதியில் பயணம் செய்ய உள்ளார். இதனால் தொழிலில் வளர்ச்சியை நாம் காணலாம். வியாபாரிகள் மிதமான லாபத்தை பெறலாம். ஒரு காதல் உறவில் பரஸ்பர புரிதலில் சில ஏற்றத்தாழ்வுகளானது இருக்கக்கூடும். இக்காலகட்டத்தில் நீங்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டுங்க. வேலையில் அதிக கவனம் செலுத்துவதால் உங்களுடைய குடும்பத்திற்காக அதிக நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் காரணமாக உங்களுடைய கால்களில் வலியானது ஏற்படலாம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசியுடைய 9th வீட்டில் தான் புதன் நேர்கதியில் பயணம் செய்ய உள்ளார். இதனால் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வானது கிடைக்கக்கூடும். நீங்கள் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல வெற்றியை காணக்கூடிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய வகையில் ரிஷபராசி நேயர்களுக்கு அமைந்துள்ளது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் நல்ல ஆதரவை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிக ஆற்றலுடன் நிறைந்து இருப்பீர்கள். மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த புதன் பெயர்ச்சியானது அமைந்து உள்ளது. மிதுன ராசி நேயர்களை, நீங்கள் சற்று கவனமாக இருக்கணும். மிதுன ராசியுடைய 8th வீட்டில் தான் புதன் நேர்கதியில் பயணம் செய்ய உள்ளது. இதனால தொழில சில தடைகளை நீங்க சந்திக்கலாம். உங்களுடைய வேலைகள்ல தாமதம் கூட ஏற்படலாம். வணிகர்கள் பின்னடைவை சந்திக்க நேரிடும். பண விஷயத்திலும் அதை பாதுகாப்பாக கையாள்வதில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையே தவறான புரிதல் கூட ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டத்தில் கண்களை பரிசோதனை செய்ய வேண்டியதாய் இருக்கக்கூடும். எனவே சற்று கவனமாக இருந்துட்டு வர வேண்டும். கடகராசி நேயர்களை, கடகராசியுடைய 7th வீட்டில் தான் புதன் நேர்கதியில் பயணம் செய்ய உள்ளார். இதனால் உங்களுடைய தொழில் மற்றும் வேலை முன்னணியில் மிதமான முடிவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் உங்களுடைய வேலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் அதிக லாபம் ஈட்டுவதற்கான நேரம் இதுவாக உங்களுக்கு இருக்காதுங்க. எனவே நீங்கள் இதிலையும் சற்று கவனமாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சில பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உணவு பழக்கத்தை கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். எனவே நீங்களும் சற்று கவனமாக இருக்கணும். சிம்மராசி நேயர்களை, சிம்மராசியுடைய 6th வீட்டில் தான் புதன் நேர்கதியில் பயணம் செய்ய உள்ளார். இதனால் நல்ல வேலைவாய்ப்பு காரணமாக நீங்கள் உங்களுடைய தொழிலில் வெற்றியை சந்திக்கலாம். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. வியாபாரிகள் வெற்றி பெறுவார்கள். இக்காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பயணம் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவிலான உற்சாகத்தால் ஆற்றலுடன் செயல்படுவீர்கள். எனவே நீங்கள் அதிர்ஷ்டகரம் பலன்களை பெற உள்ளீர்கள். கன்னிராசி நேயர்களே, இனி வருகின்ற நாட்கள்ல நீங்க சற்று கவனமாக இருந்துட்டு வர வேண்டும். அதாவது கன்னிராசியின் 5th வீட்டில் தான் புதன் நேர்கதியில பயணம் செய்ய உள்ளார். இதனால உங்களுடைய வேலையை நீங்க கையாளும் போது நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது சற்று அதிகமாகவே உள்ளதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஈகோ தொடர்பான பிரச்சனைகளால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சிக்கல்களும் பிரச்சனை
பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பெரும்பாலும் நன்றாக இருப்பீர்கள். இருந்தாலுமே மன அழுத்தத்தை தவிர பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய வகையில அமையாது. எனவே கன்னிராசி நேயர்களும் சொன்ன விஷயத்துல சற்று ஜாக்கிரதையாக இருந்துட்டு வந்தா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசியுடைய நான்காவது வீட்டில் புதன் நேர்கதியில் பயணம் செய்ய உள்ளார். இதனால் பதவி உயர்வு பெறுவது போன்ற தொழிலில் நன்மையான முடிவுகளை நீங்கள் பெற உள்ளீர்கள். வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். புதிய வணிக தொடர்புகளையும் வளர்த்து கொள்வார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளானது ஏற்பட வாய்ப்புகளானது சற்று அதிகமாகவே உள்ளதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். இருப்பினுமே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட உங்களுக்கு வலியுறுத்தப்பட்டும் உள்ளதுங்க. மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களும் ஓரளவுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களையே பெற உள்ளீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசியுடைய மூன்றாவது வீட்டில் தான் புதன் நேர்கதியில் பயணம் செய்ய உள்ளார். இதனால் தொழில் வளர்ச்சியில் சில தாமதங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். வேலை அழுத்தம் அதிகமாக கூட இருக்கலாங்க. எனவே அதன் காரணமாக நீங்க பாத்தீங்கன்னா சில சிக்கல்களை சந்திக்கலாம். வியாபாரத்துல இருந்தால் நீங்க சில நஷ்டங்களை இழக்க நேரிடலாம். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையே சரியான தகவல் தொடர்பு இல்லாமையால் சில பிரச்சனைகள் வரக்கூடும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததால் முதுகு வலியால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே விருச்சிக ராசி நேயர்களாகிய நீங்க சற்று கவனமாக இருக்கணும். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியுடைய இரண்டாவது வீட்டுலதான் முதன் நேர்கதியில பயணம் செய்ய உள்ளார். இதனால் நிதி தொடர்பாக சற்று சிரமமாக இருக்கக்கூடும். தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியான நேரத்தில் வேலையை முடிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வேலையை திட்டமிட வேண்டியதாக இருக்கக்கூடும். வணிகர்கள் மிதமான லாபத்தையே பெறக்கூடும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்களை பரிசோதிக்க வேண்டியதாய் இருக்கலாம். மகர ராசி நேயர்களே, நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கக்கூடிய வகையில இந்த புதன் பெயர்ச்சியானது உங்களுக்கு அமைய போகிறது. மகர ராசியில தான் இந்த புதன் இடப்பெயர்ச்சி ஆக உள்ளார். அதாவது மகர ராசியுடைய முதல் வீட்டில தான் புதன் நேர்கதியில பயணம் செய்ய இருக்கிறார். இதனால இக்காலகட்டத்தில் அதிர்ஷ்டமானது உங்களை தேடி சாதகமாக வரக்கூடிய சூழ்நிலையில அமைந்து உள்ளது. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல தருணங்களையும் வாய்ப்புகளையும் நீங்க பெறுவீர்கள். வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்க முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள். வணிகர்கள் லாபத்தை நீங்க பெறலாம். இக்காலகட்டத்தில் உங்களுடைய பண வரவானது உங்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய வகையில அமைய கொடுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிக ஆற்றல் மற்றும் உற்சாகத்துடன் நீங்க எப்போதுமே இருந்து கொண்டு இருப்பதால உங்களின் ஆரோக்கியமானது மிக சிறப்பாக புத்துணர்ச்சியுடன் இருந்து கொண்டு இருப்பீர்கள். மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியானது நடந்து கொண்டு இருந்தாலுமே இந்த உங்களுடைய ராசியில் ஏற்படக்கூடிய இந்த புதன் பெயர்ச்சியின் காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களையே இனி வருகின்ற நாட்களில் பெற உள்ளீர்கள். கும்பராசி நேயர்களே, கும்பராசியுடைய பன்னிரெண்டாவது வீட்டில் தான் புதன் நேர்கதியில் பயணம் செய்ய இருக்கிறார். இதனால் தொழிலில் பார்த்தீங்கன்னா மிதமான ஒரு முடிவுகளை நீங்கள் பெறலாம். வணிகர்கள் அதிகமான லாபத்தை பெற முடியாதுங்க. அப்படியே பெற்றாலுமே கூட பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காதுங்க. இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கமாக சீராக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான உறவில் பார்த்தீங்கன்னா சில மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நரம்பு மண்டலம் தொடர்பான பிரச்சனைகளானது வரக்கூடலாம். எனவே உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சற்று ஜாக்கிரதையாக இருந்துட்டு வந்தால் இந்த பிரச்சனைகளை தவிர்த்து கொண்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுமூகமாக நீங்கள் வாழ்க்கையை நடத்தலாம். மீனராசி நேயர்களே, மீனராசியுடைய பதினோராவது வீட்டில் தான் புதன் நேர்கதியில் பயணம் செய்ய இருக்கிறார். இதனால் வேலையை பொறுத்த வரைக்குமே நல்ல வெற்றியை நீங்கள் பெறக்கூடிய வகையில் தான் அமைந்து உள்ளது. வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்தில் அதிகமான லாபம் ஈட்டுவதற்கு வாய்ப்புகளானது அதிகமாக உள்ளதுங்க. புதிய நல்ல யோசனையுடன் நீங்கள் இருப்பீர்கள். புதிய வணிக முயற்சிகளில் இறங்குவீர்கள் மற்றும் அதை விரிவுபடுத்தவும் முயற்சி செய்வீர்கள். இக்காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நல்லுறவை நீங்கள் அனுசரிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான
பலனை தரக்கூடிய வகையில அமைந்துள்ளது. மொத்தத்தில் மகரத்தில் புதன் இருப்பதால இந்த பிப்ரவரி மாதம் கஷ்டப்பட போகின்ற அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால், மிதுன ராசி, கடக ராசி, விருச்சக ராசி, கன்னி ராசி மற்றும் கும்பராசி. அதுவே நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை பெறக்கூடிய அந்த நாலு ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால், ரிஷப ராசி, சிம்ம ராசி, துலாம் ராசி மற்றும் மகர ராசி, இந்த நாலு ராசி தான். எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.